வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, என் பாப்பாவோட கலர் கூடுறதுக்கு என்ன பண்ணலாம், என் பாப்பா கலர் ஃபேர் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி குழந்தை பிறக்கும்போது ஃபேராக இருந்துச்சு, இப்போ டார்க் ஆகிட்டு வருது, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அதற்கான பதிலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் கராமத். இது தமிழ் டாக்டர் சேனல். இந்த சேனலில் வார வாரம் நீங்கள் எழுப்பும் மருத்துவ அறிவியல் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு வீடியோக்கள் வாயிலாக எளிய முறையில் விளக்கம் கொடுத்துட்டு வரேன். இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் தமிழ் டாக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, அடுத்தடுத்த வீடியோக்களில் அதற்கும் பதிலளிக்க முயற்சி செய்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, குழந்தை பிறக்கும்போது ஃபேராக இருந்துச்சு, இப்போ போக போக டார்க் ஆகிட்டே வருது, இது ஏன் அப்படிங்கிறது தான். முதல்ல நம்ம விஷயம் தெளிவாகிக்கணும், நம்ம ஸ்கின் கலர் அப்படிங்கிறது மரபியல் ரீதியாக முடிவு செய்யப்படுவது, ஜெனட்டிக்ஸ் தான் முக்கியமான காரணம். இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இரண்டாவது கொஞ்சோண்டு ரோல் என்வைரன்மெண்ட், அதாவது நம்ம எந்த விதமான சூழ்நிலையில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கலர். நியாயம்தானே, நம்ம ஈக்குவட்டார் பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருந்தோம்னா நம்ம ஸ்கின் கலர் இன்னும் டார்க்காக இருக்கும். நம்ம டிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பகுதிகளில் இருக்கோம் இல்லையா, நம்மெல்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக இருப்போம். ஏன்? சன்லைட்டோட ஹார்ஷ் ரேஸ் நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக, இயற்கையே நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தான் இது. இந்த கலர் மாறுறது எதற்காக, இந்த கலர் டார்க் ஆகிறது எதற்காக, மெலானின்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகி இது சன்லைட்டில் உள்ள ஹார்ஷான ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, நம்ம தோலை ப்ரொடெக்ட் செய்கிறதுக்காக உள்ள நேச்சுரல் மெக்கானிசம். ஸோ ஜெனட்டிக்ஸும் என்வைரன்மெண்ட்டும், ஸோ சூழ்நிலையும் மரபியலும் தான் முடிவு செய்யுது. இதை நம்ம நினச்சி மாற்ற முடியாது. சரி, ஆனால் குழந்தைங்க பிறக்கும்போது ரொம்ப ஃபேராக இருந்துச்சு சார், இப்போ தான் போக போக கலர் இந்த மாதிரி மாறி வருது. இதுவும் நேச்சுரல் தான். பிறக்கும்போது குழந்தைகளோட தோல் ரொம்ப மெல்லியதானது, ரொம்ப தின்னானது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அதற்கு கீழே இருக்கிற இரத்த குழாய்கள்லாம் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். இரத்த குழாய்கள் ரெட்டு, ஸோ ஸ்கின் வழியாக தெரியும் போது பிங்க் கலரில் தெரியும். ஸோ அப்போ குழந்தை ஃபேராக இருக்கிற மாதிரி தோணும். குழந்தை வளர வளர ஸ்கின் வந்து திக் ஆகிட்டே வரும். அப்போ இந்த பிங்க் கலர் இரத்த குழாய்கள்லாம் தெரியாமல் இந்த ஸ்கின்னோட நேச்சுரல் கலர் தெரியும். ஸோ அப்போ உங்களுக்கு குழந்தையோட நேச்சுரல் கலர், நார்மலான கலர் தெரிய ஆரம்பிக்குது, அதை நம்ம டார்க் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது தவறே கிடையாது, இது இயல்பான ஒரு விஷயந்தான். ஸோ 6 மாதத்துலேருந்து 1 வயசுக்குள்ளே நம்ம குழந்தை நல்லா ஸ்கின்லாம் திக் ஆகும்போது இயல்பான கலர் இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நிறைய வழிமுறைகள் சொல்லுங்கள், அல்லது இந்த வழிமுறைகள்லாம் வேலை செய்யுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஸோ என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஸோ கடலை மாவு யூஸ் பண்ணுறது, எண்ணெய்கள் தடவுறது, சன்லைட்டில் போகாமல் இருக்கிறது அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் சூரிய வெளிச்சத்தில் காமிக்கிறது, ஸோ நிறைய வகை பேஸ்ட்டுகள் க்ரீம்கள் யூஸ் பண்ணுறது, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் செய்யலாமா? இந்த சோப்பை விட்டுட்டு அதிக காஸ்ட்லியான இன்னொரு சோப்பு வாங்குறது, இதெல்லாம் செய்யலாமா? இதன் மூலம் இந்த கலர் மாறுவது தடைபடுமா? ஸோ சன்லைட்டில் போகாமல் இருந்தால் டேனிங் நடக்காது. ஸோ டேனிங் அப்படிங்கிறது சன்லைட் பட்டு இந்த மெலானின் உற்பத்தி ஆகிறது. இந்த டேனிங் நடக்கணும் அப்படின்னு வெளிநாட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வெள்ளைத்தோல் இருக்கவங்க அவங்க டேன் ஆகணுங்கிறதுக்காகவே சன் பாத் போய் எடுத்துக்குவாங்க, இது நல்லதுங்கிறதுக்காக. ஸோ நம்ம நேச்சுரலாக நடக்கிறத தப்புங்கிறோம். ஸோ உங்கள் குழந்தைகள் சன்லைட்டுக்கு போனால் டேனிங் ஆனால் தவறு ஒன்றும் கிடையாது, டேனிங் யூஸ்வலாக டெம்பரரி உள்ளே வந்தோம்னா சரியாயிடும். சரி, மற்ற விஷயங்கள்லாம், இதில் எந்த விஷயமுமே உங்களோட நேச்சுரல் ஸ்கின் கலரை மாற்றாது அல்லது சேஞ்ச் செய்யாது. ஸோ குழந்தையோட ஸ்கின் ட்ரையாக இருக்குது, மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும்னு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள், தவறில்லை. சோப்புகள் ஹார்ஷாக இருக்கக்கூடாதுன்னு குழந்தைக்கான ஸ்பெஷல் சோப் யூஸ் பண்ணுறீங்களா, செய்யுங்க. ஆனால் இதில் எதுவுமே ஸ்கின் கலர் மாற்றாது. சார், நேச்சுரல் ரெமெடிஸ் இருக்குது, நான் ஆலோவேரா யூஸ் பண்ணுறேன், நான் தக்காளி வந்து அரைச்சி அப்ளை பண்ணுறேன், நான் வந்து உருளைக்கிழங்கு அரைச்சி அப்ளை பண்ணுறேன், இந்த மாதிரி நிறைய ரெமெடிஸ் இருக்குது, இதில் ஒன்று கூட ஸ்கின் கலரை மாற்றுறதுக்கு வாய்ப்பில்லை. ஸ்கின் நேச்சுரலாக பொலிவோடு இருக்கும். கலர் எதுவாக இருந்தாலும் பொலிவோடு இருக்கிறதுக்காகத்தான் நல்ல தண்ணீர், நல்ல ஆகாரம், காய்கறிகள், பழங்கள், வைட்டமின்கள் நிறைந்த இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாமே தவிர, குழந்தைக்கு மேலே அப்ளை பண்ணுறதுனால உங்களோட குழந்தை ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிறத, நார்மல் கலருக்கு வர்றத மாற்ற முடியாது. சில குடும்பங்களில் ரொம்ப சூடான தண்ணி, ரொம்ப குளிர்ந்த தண்ணி, இது போட்டோன்னா கலர் மாறிடும் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. குழந்தைக்கு குளிக்கிற தண்ணி இதம்மா நம்மளால் தொடர முடிகிற அளவுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அவ்வளோதானே தவிர இதன் மூலமாகவும் கலர் மாறாது. இன்றைக்கி இந்த விஷயம் கிளியர் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.
இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.